சிறுகதை எழுத்தாளர்களில் சிறப்பு பெற்றவர் புதுமைப்பித்தன். அவருடைய கதையான பால்வண்ணம்பிள்ளையின் கதை சுருக்கத்தை இந்த வீடியோ பதிவில் காணலாம். பால்வண்ணம்பிள்ளையின் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. ஆனால் பால்வண்ணம்பிள்ளையின் குணமோ மிகவும் பிடிவாதக்காரர். அதனால் என்ன நடக்கிறது என்பதை காண்போம். பால்வண்ணம்பிள்ளை கலெக்டர் ஆபீஸில் குமாஸ்தாவாக வேலை செய்கிறார். ஒருநாள் தன்னுடன் வேலை பார்க்கும் சக குமாஸ்தாவுடன் ஏனோ வாக்குவாதம் செய்கிறார். ஏன் என்று பார்ப்போம். மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருக்கிறதா தென் அமெரிக்காவில் இருக்கிறதா என்பதுதான் அந்த வாக்குவாதம். மெக்சிகோ வந்து தென் அமெரிக்காவில் தான் இருக்கிறது என்று உறுதியாக வாதிடுகிறார் பால்வண்ணம்பிள்ளை. அவருடைய நண்பரோ பூகோளம் அவ்வாறு கூறவில்லையே என்று அவருக்கு எதிராக பேசுகிறார். ஆனால் பால்வண்ணம்பிள்ளையோ கடைசி வரை தான் சொன்னதை வாதிடுகிறார். தான் வீட்டுக்கு சென்று பூகோள வரைபடத்தை எடுத்து காட்டி தான் கூறிய கூற்றை மெய்ப்பிப்பதாக சொல்லி விரைந்து வீட்டை நோக்கி நடக்கிறார் பால்வண்ணம்பிள்ளை. வறுமையான சூழ்நிலையிலும் தன்னுடைய 4 பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய நிலையில் பால்வண்ணம்பிள்ளையின் குடும்பம் உள்ளது. அதை பற்றிய கவலையில் மனைவி உள்ளார். குழந்தைகளுக்கு தட்டுப்பாடின்றி பால் கிடைத்திட பசுவினையும் கன்றினையும் வாங்கிவிட வேண்டும். அதன் மூலம் குழந்தைகளின் பசியை போக்கிவிடலாம் என்று திட்டமிடுகிறாள் அவருடைய மனைவி. பூகோள வரைபடம் மாடியில் உள்ள செல்ஃபில் இருக்கிறதா இல்லை அரங்கில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து கொண்டே வீட்டிற்குள் நுழையும் பால்வண்ணம்பிள்ளை அரங்கு சாவி எங்கடி என்று மனைவியை கேட்கிறார். பால்வண்ணம்பிள்ளை அவளோடு வந்து வரைபடத்தை எடுத்து பார்க்கிறார். இப்பொழுதுதான் தான் கூறியது தவறு என்பது அவருக்கு புலப்படுகிறது. ஏனென்றால் மெக்சிகோ வட அமெரிக்காவில் இருக்கிறது. மெக்சிகோ விஷயத்தில் தான் தோற்றுப்போனதால் மனம் உடைந்து காணப்பட்ட பால்வண்ணம்பிள்ளை மாடு வாங்கும் மனைவியின் யோசனையை கடுமையாக எதிர்த்தார். என் பிள்ளைகள் நீத்தண்ணியை குடித்தாவது வளரும், மாடுலாம் அவங்களுக்கு வாங்க தேவையில்லை என்று நிச்சயமாக மறுத்தார். பால் வாங்கும் யோசனைக்கு பால்வண்ணம்பிள்ளை மறுப்பு தெரிவிக்கவே மேல்வீட்டு அண்ணாச்சியிடம் தன் கை காப்புகளை விற்று பணம் கொடுத்து பசுவையும் கன்றவையும் வாங்கி வருகிறாள் அவருடைய மனைவி. 2 நாட்கள் கழித்து புறவாசலில் கை கழுவு சென்ற பால்வண்ணம்பிள்ளை அங்கு இருக்கும் மாடையும் கன்றுவையும் பார்த்து யார் வாங்கி கொடுத்தார்கள் என்று மிகவும் கோபப்பட்டார். மனைவி எவ்வளவோ எடுத்து கூறியும் பால் தயிர் என்று எதையும் சாப்பிடுவதை முழுமையாக தவிர்த்தார் பால்வண்ணம்பிள்ளை. அவருடைய பிடிவாதம் முழுவதும் மாடை விரட்டுவதிலே இருந்தது. மாடு வாங்கி 15 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் நள்ளிரவில் சுப்பு கோனார் என்பவரை அழைத்து வந்து 25 ரூபாய் கொடுத்தால் போதும், மாட்டை பிடித்துச் செல்லுங்கள் என்று வற்புறுத்தி கூறினார் அவரை. பால்வண்ணம்பிள்ளையின் மனைவி எவ்வளவோ தடுத்து பார்த்தும் பால்வண்ணம்பிள்ளை கேட்கவில்லை. பிடிவாதமாக 70 ரூபாய்க்கு வாங்கிய மாடை 25 30 ரூபாய்க்கு சுப்பு கோனாரிடம் விற்றுவிட்டார். மெக்சிகோ விஷயத்தில் மட்டுமல்ல, மாடு விற்கும் விஷயத்திலும் அவருடைய பிடிவாதம் அப்படியே தான் இருந்தது. சுப்பு கோணார் மாட்டை அவிழ்த்து கொண்டு போகும்போது மூத்த பையன் அம்மா என் கண்ணுக்குட்டி என்று எழுந்து உட்கார்ந்து கொண்டு அழுதான். ஆனால் சும்மா கிட சவமே என்று பால்வண்ணம்பிள்ளை அவனை அதட்டினார். ஏழை குடும்பத் தலைவனின் பிடிவாத குணத்தால் ஒரு குடும்பம் படும் அவல நிலையை புதுமைப்பித்தன் மிக சிறப்பாக பால்வண்ணம்பிள்ளை சிறுகதையில் விளக்கியுள்ளார். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறையா பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.